அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அப்துல். ஸோ இந்த வீடியோவில் வந்து சித்தி டூவோட இந்த ப்ரோமோ பற்றி தான் அந்த மாதிரி ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது திருப்பி பேக் டு ஃபார்ம் எப்படி வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க, திருப்பி வந்து தேட ஆரம்பிப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா இந்த ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, அந்த கோயிலுக்கு வந்து இவங்க அதாவது அந்த பார்வதி அம்மா வந்து வர்ற மாதிரியும் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியும் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து மல்லியா வந்து அதை வந்து பார்த்ததுனால மல்லியா வந்து அலர்ட் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி வெண்பா வந்து ஃபாலோ பண்ணுறா, நீ வந்து அலர்ட் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இந்த ப்ரோமோ இருந்துச்சு. இந்த நடுவில் இந்த மெயின் மேட்டரில் வந்து கவின் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. ஏன்னா கூட சிங்காரமும் ரவியும் தான் வந்து அந்த கார்லாம் ஓட்டு போய் சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. அண்ட் கண்டிப்பாக வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் தப்பிச்சிருவாங்கன்னு தான் தோணுது அந்த பார்வதியோட அம்மா. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வந்து தேடுற பணிகள்லாம் வந்து வெண்பா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்குள்ளே வந்து மல்லியாவே வந்து நீ இந்த இடத்துல போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எஸ்கேப் ஆக வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஏன்னா அவங்க வந்து மாட்டிட்டாங்கன்னா மல்லியா போடுற அந்த வேஷம் எல்லாமே வந்து டக்குன்னு வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போய், இதை வச்சு கொஞ்ச நாள் ட்ராக் பண்ண போகிறாங்களா, இல்லாட்டி அந்த அசார் வர்ற அந்த சீன்ஸ் வந்து இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த பொண்ணு பார்க்க வர்ற சீன்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கே வந்து அந்த ஃபோட்டோலாம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துருந்தோம். பார்ப்போம் எப்போ தான் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.